போன 1/10/2023 அன்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்திலே 14 கடற்கரை ஓரங்களில் 1076 கிலோமீட்டர் 1 கோடி பனைமதை நட்டு உலக சாதனை அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. ஒரே நாளில் 1,02,000 மாணவர்கள் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் 1,20,000 மாணவர்கள் கலந்து கொண்டு அந்த விதையை நட்டார்கள். ஒரே நாளில் நட்டார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து பிள்ளையர்காடு ஏரியாவில் கிட்டத்தட்ட 5,000 மாணவர்கள் கலந்து கொண்டு நட்டார்கள். 5,000 மாணவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பழையர்காடெல்லாம் நட்டாங்க. இந்த பனை என்பது வந்து இன்றைக்கி நமக்கு தேவையான ஒரு பொருள். இந்த பனைக்கு வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வந்து நேராக நட்டுருக்கோம், மழை பெஞ்சால் தண்ணீர் வந்து ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் பனைக்குள்ளேயே போய் வேர்க்குள்ளே போய் அந்த இடத்துல நீர் ஆகாரத்தை சேமிக்கக்கூடிய அளவில் ஒரு பனை இருக்கிறது. அதனால் இனிமேல் இந்த பனை மரங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 கோடி பனை மரங்கள் இருந்த இடத்துல இப்போ 5 கோடி பனைமரமாக குறைந்து விட்டது. அதனாலே நாங்கள் எங்களுடைய வாரியத்தின் சார்பாக ஏற்கனவே இருந்தது போல் பனைமரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பனை விதைகளை நட்டு வருகின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் ஒன்றியத்தில் பூதூர் என்ற ஒரு கிராமம், இது நான் பேசிக்கொண்டிருக்கிற இடம் வந்து பூதூர் கிராமம். இங்கே வந்து அரசுக்கு சொந்தமான இடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தடுப்பணை நம்ம பேசிட்டு வரோம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய ஆற்றுகளை வந்து தமிழக அரசு நிறைய தடுப்பு அணையில் கட்டி அந்த தடுப்பு அணை மூலமாக நீரை சேமித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அந்த காலங்களிலே மன்னர் வாழ்கின்ற காலத்திலே இதே போல் கிராம பகுதியில் இருக்கின்ற இடங்களிலே தாங்கள் என்று சொல்லக்கூடிய தனி ஒரு குறுக்கே ஒரு அணை மாதிரி கட்டி அதில் பனை மரத்தை வளர்த்திருக்கிறார்கள். அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை சேமிக்க வேண்டும், அங்கே வந்து இருக்கின்ற நீர்வழி தளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு 40க்கும் மேற்பட்ட பனையை வெட்டியிருக்கிறார்கள். நாங்கள் பனை விதைக்க வேண்டும், பனை வளர வேண்டும் என்று நாங்கள் இன்று எங்களுடைய பனை தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதே போல் இருக்கின்ற அரசு இடத்தில் இருக்கின்ற பனைமரத்தை வெட்டியிருக்கிறார்கள். இது அரசு நான் வந்து தகவல் அனுப்பி இந்த தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் வந்து பனை மரங்களை அரசுடைய அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது. ஏற்கனவே ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க, அரசு இடத்துலலாம் பனையை வெட்டக்கூடாது, கேட்டு தான் வெட்டணும், அனுமதி வாங்கி வெட்டணும்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க. அரசும் உத்தரவு போட்டிருக்காங்க பனை வெட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் வருங்காலங்களில் இதே போல் பனைகள் அழிப்பதை தடுக்க வேண்டும். இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தடுக்க வேண்டும், பனை மரத்தை வளர்க்க வேண்டும். நாடு வந்து மழை பெய்வதற்கு தேவையான இந்த பனை மரம் நீராகரம் இல்லாமலே முனைத்து விடும். இது தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நொங்கு சீசனு, இந்த பனை மரத்தில் பாருங்கள் எல்லாம் நொங்காக இருக்குது, வெட்டி போட்ட பனை மரத்தில் அவ்வளோ நொங்கு இருக்குது. இதை வந்து வாழ்வாதாரத்துக்காக இருக்கிற மக்கள் இதை எடுத்து நொங்கு விற்பனை செய்து புழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் 17 அறிக்கை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு ஏழை எளிய பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே நடந்திருக்கிறது. இது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். தனியாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸு இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டினா 10 ஆண்டு கடுங்கால் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பனை மரத்தை வெட்டியிருக்காங்க, இது இதனுடைய இது என்ன சார்? ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து வனத்துறையுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, அதனால் அந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இப்போ நாங்களும் கூட அரசுகிட்ட கோர்ட்டில் வந்து நாங்கள் உத்தரவு போட்டிருந்தாங்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கே வந்து வெட்டக்கூடிய மரம் வெட்டக்கூடாத மரம்னு ரெண்டு இருக்கிறது. இது தேக்காக இருக்கட்டும், சந்தன மரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி காஸ்ட்லி மரங்களை வந்து அது அரசுடைய அனுமதி பெற்று தான் வெட்ட வேண்டும். அந்த மரம் வளர்ந்தவுடன் அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லணும். ஆனால் இதே மாதிரி இருக்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற பனைகளை வந்து இது வந்து அந்த பட்ட இடத்துல இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற பனையை வெட்டி கொள்கிறார்கள். அதற்கு அரசு சட்டம் போட வேண்டும் என்று இந்த மதுரை ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அரசிடம் கேட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரும் கேட்டு தான் வெட்ட வேண்டுமே தவிர இதனுடைய பட்டாடத்தில் அவங்களுடைய பட்டாயிடம் கிடையாது. இது அரசாங்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்டியதுனால இந்த இடத்துல நான் வருகை தந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கிறேன். இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக எடுப்பார். மரத்தை வெட்டியவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார். இந்த பனை விதை சார், இப்போ நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் குடிச்செல்லாம் இறந்துடுறாங்க, நீங்கள் பனை வாரிய நல வாரிய தலைவராக இருக்கீங்க, இப்போ கல் வர்றதுக்கான வந்து அனுமதி வாங்கி தருவீங்களா? அதாவதுங்க
ஒரு கொள்கை முடிவு, அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு. எப்படி எடுத்திருக்குன்னாச்சுன்னா, காமராஜருடைய காலத்திலே சாராயம் கல் விற்பனை செய்யக்கூடாதுன்ற கொள்கை முடிவு இருக்குது. சரிதானா? அந்த முடிவு இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வச்சு அந்த கொள்கை முடிவு வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிராந்தி என்பது வெளிநாட்டு மது என்று, அதுக்கு வெளிநாட்டு மது என்று அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நிறையா, இப்பொழுது அந்த கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு பிறகு நிறையா ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கள்ளு கடை மறுபடியும் வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள். கொள்கை முடிவு என்ற காரணத்தினாலே நான் அதனுடைய துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அது சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த பனை தொழிலாளர்களுக்கு நாங்களும் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செய்கிறோம். ஓகே, நன்றி.